அனைவருக்கும் வணக்கம். இன்று கலைஞானி கமலஹாசன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஒரு ஏ கலைவனாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சினிமாவில் மிக முக்கியமாக இந்திய சினிமாவாக இருந்தாலும் தமிழ் சினிமாவாக இருந்தாலும் கமலஹாசன் அவர்களுடைய படங்களை நீங்கள் பார்க்காமல் சினிமா துறைக்கோ நடிப்பு துறைக்கோ வருவது என்பது அது சரியாக இருக்காது. அதாவது நாடக நடிப்பின் நீட்சியாக சிவாஜி கணேசன் தான் அவர் கடைசி நாடக நடிப்பிலிருந்து அந்த செட், அதாவது வெறும் சிவாஜி கணேசன் மட்டும் சொல்ல மாட்டேன், சிவாஜி சாருக்கு அடுத்து அவருடைய வழித்தோன்றலாக தான் வந்து கமல் சார் இருக்கார். நிறைய இடத்துல சார்ன்னு சொல்ல மாட்டேன், கோச்சிக்காதீங்க. அப்படின்னா அவர்கிட்டருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறேன். குரு சிஷியன் மதிப்பு நிச்சயம் இருக்கிறது மனதிற்குள், அது இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு திரையில் நான் என்ன பிரமிப்போடு பார்த்தனோ, என்னோடய சிறு வயசில் ஒரு கமல் அவர்களின் படங்களை, ஒரு நாயகன் இந்தியன் மூன்றாம் பிறை, ஒரு 16 வயதில் என்ன பிரமிப்போடு பார்த்தனோ அதை விட அதிகமான பிரமிப்புடன் இப்போது ஒரு நடிகனாக பார்க்கிறேன். எப்படி இப்படி ஒரு தேடல், இப்படி ஒரு அர்ப்பணிப்பு, இப்படி ஒரு முயற்சி, இப்படி ஒரு மிகப்பெரிய தோல்வி, அதிலிருந்து மீண்டும் வந்து திரும்ப திரும்ப ஒரு தடவை தோல்ந்து விட்டாலே அந்த மனிதனுக்கு ஒரு பயம் வந்துடும். எதற்காக இதை செய்ய வேண்டும், இந்த பரிச்சயார்த்த முயற்சி தேவையா அப்படின்னு இல்லாமல், இல்லை ஏற்கனவே நான் செஞ்சதை திரும்ப செய்ய வேணாம், புதிதாக நான் செய்யணும். அவர் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், நிறைய வெளிநாட்டு படங்களை இங்கே மறு உருவாக்கம் செய்தார்னு. நிச்சயம் அதை தாண்டி என்னென்னா வேறு இடத்துக்கு கொண்டு போகணும்னு பார்த்தார். அதை தமிழ் சினிமா என்று இப்படியே இருக்கக்கூடாது, வேறு ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒன்று முயற்சி. அதற்கான காயங்கள் அவருக்கு நிறைய, மனதளவிலும் பொருளாதார அளவிலும். இன்னொரு நடிகனாக நான் பார்த்தால், நானும் இப்போ சினிமாவில் ஒரு நடிச்சுட்டு இருக்கேன், ஒரு நடிகனை முன்னேறணும்னு நினைக்கும் போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும் எல்லா நடிகர்களுக்கும். ஒரு ஜெயிச்சிட்டாங்க, ஒரு மார்க்கெட்டுன் இருக்கு, ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்னா எதற்கு தெரிந்தே ஒரு பரிச்சயார்த்த முயற்சியை செய்யணும், தோல்வி அடைஞ்ச என்ன ஆகும் அப்படிங்கிறது நினைக்காம தொடர்ந்து ஒரு முயற்சிகளை, புதிய புதிய முயற்சிகளை, புதிய புதிய தொழில்நுட்பத்தை, வெறும் தொழில்நுட்பம் உள்ள கதைகளை நிறைய வந்து தமிழ் சினிமாவுக்கு வணங்கியிருக்கிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சக போட்டியாளர் என்று தான் சொல்வேன். நான் இப்போ ஒரு திரைக்கதை எழுதுவது தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான திரைக்கதை ஆசிரியர், தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவின் மிக முக்கியமான திரைக்கதை ஆசிரியர் வந்து திரு கமலஹாசன் அவர்கள். தேவர்மான் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்குநர்களும், தேவர்மான் வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு இப்படி தான் இருக்கணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் டிசைன், ஒரு ஆண்டகனிஸ்ட், ஒரு புரோட்டகனிஸ்ட், கேரக்டர் ஆர்க்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். படம் எப்படி இறங்குது, ட்ரெயினில் வந்து இறங்குவார், பெரிதாக யாருமே வரவேற்க இருக்க மாட்டாங்க, கடைசி ட்ரெயினில் கிளம்பி போவார், ஊரே அவரை வழி அனுப்பி வைக்கும். ஒரு சுயநலவாதியாக இருக்கக்கூடிய ஒரு கமல், அதாவது அந்த படத்தில் சொல்கிறேன், அப்படி தான் இருப்பார். நான் ரெஸ்டாரண்ட் வைக்கணும், எனக்கு பிடித்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும், சும்மா ஒரு வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவர் மீது ஒரு பாரத்தை சுமத்தும் போது தன் மக்களுக்காக வாழ ஆரம்பிப்பார், அந்த மக்களை வழி அனுப்பி வைப்பார்கள் கண்ணீருடன் அப்படின்னு தேவர்மான் ஸ்கிரிப்ட் பற்றி நம்ம ஒரு தனி வீடியோ பேச முடியும். அதனால் எண்ணற்ற படங்கள், மகாநதியெலாம் வந்து எப்போதுமே அப்படி ஒரு வெகுளியாக ஒரு நடிகன், ஒரு புத்திசாலி வந்து வெகுளியாக நடிப்பது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஒரு நடிகனுக்கு மிக முக்கியமானது வரம் என்று நான் சொல்வேன் என்னவென்றால் கதாபாத்திரங்கள். வாய்ப்பு தேடி பல பேர் அலைகிறாங்கல்ல, என்னது எதுக்காக அலைகிறாங்க, கதாபாத்திரங்களுக்காக. ஏனென்றால் மக்கள் மனதில் அந்த கதாபாத்திரங்கள் தான் வாழும், அந்த கதாபாத்திரத்தில் அந்த நடிகர் வாழ்வார். எண்ணற்ற கதாபாத்திரங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து. ஒரு ஆழவன் தான் நந்து, ஒரு 16 வயது நிலை உங்களுக்கு சப்பானி, உங்களுக்கு வந்து சிப்பிக்குள் முத்து கதாபாத்திரம்னா இருக்க, 16 வயதுலேயும் சிப்பிக்குள் முத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதாபாத்திரம் இருந்தாலும் அதில் ஒரு வேரியேஷன் கொடுத்துருப்பார் வேலுநாயக்கர். வேலுநாயக்கரே இளமையில் வேறு மாதிரி இருப்பார், ஒரு 40 வயசில் வேறு மாதிரி இருப்பார், ஒரு 60 வயசில் வேறு மாதிரி இருப்பார். ஒன்றொன்றும் உடல் மொழி மாறும், ஒரே படத்தில் வெவ்வேறு உடல் மொழிகள்.
இந்தியன் அப்பா பையன் வேற 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 அப்படி நிறைய கதாபாத்திரங்களோட வாழ்ந்திருக்காரு. மூன்றாம் முறையை பற்றி ரொம்ப நிறைய சினிமா தகவல் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக தேசிய விருது வந்து ஸ்ரீதேவிக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த காட்சியை மட்டுமே நீங்கள் திரும்ப பாருங்களேன். ஒரு நடிகராக இருப்பவர்கள் நாங்கள் நம்பி சினிமா ஸ்கூலில் அந்த காட்சியை நாங்கள் போட்டு காட்டுவோம் பாருங்கள். விஜி என்ற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இருக்காது. விஜி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, அது பேர். ஆனால் அந்த விஜியை எனக்கு தெரியவில்லையா, நீ தானே வாழ்க்கைன்னு இருந்தேன், நான் தானே வாழ்க்கை, நீயும் இருந்த, என்னை மறந்துட்டியா, அந்த விஜய்ங்கிற வார்த்தையிலேயே அவ்வளோ எமோஷன் காட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு உயிர் போகின்ற வழியை அந்த மூன்றாம் பறை கிளைமேக்ஸில் பார்க்கலாம். அதில் வந்து ஒளிப்பதிவு, இசை, அதெல்லாம் அடுத்தடுத்து இருந்தாலும் முதன்மையாக அந்த படத்தில் இருப்பது கமலஹாசன் அவர்களின் நடிப்பு. அந்த நடிப்பை பார்த்தோன்னா அவருக்கு ஸ்ரீதேவிக்கு விருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் நடிப்பு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகன் தமிழ் சினிமாவில் நீங்கள் கமலஹாசன் அவர்களை தடுக்கவே முடியாது. நீங்கள் ரஜினி கமல் கம்பாரிசனுக்காக சொல்லாது, வசூலுக்காகவும் நம்ம சொல்லலை. காலம் கடந்தும் பேசுவார்கள், இப்போது நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் ஒரு கலைஞனின் மிகப்பெரிய வெற்றி. ரொம்ப ரொம்ப அவ்வளவு கதாபாத்திரங்கள், அபூர்வ சகோதரர்கள், ஒரு கமர்ஷியல் படங்கள், வெறும் கமர்ஷியல் படம்ட்டு மேம்போக்காக இன்றைக்கு நிறைய பேர் ஒரு படமாக பாப்பா நடிப்போம், என்ன சம்பளம், இப்படி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களிடம் நிறைய பிரத்தமான செய்தி அப்படி தான் இருக்கும். இந்த படம் ஓடலைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதில் என்ன மெனக்கெடலாம், அதுக்கு எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸை மதித்த ஒரு நடிகர் வந்து கமலஹாசன் நான் மிக முக்கியமாக சொல்வேன். இல்லை வெறும் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 100 ரூபா டிக்கெட், அப்போலாம் 2 ரூபா, 1 ரூபா, 50 காசு, 75 காசு, இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 80-90களில் 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா இருந்தாலும் ஆடியன்ஸ் ஒரு நடிகன் மதிக்க வேண்டும். பார்த்துக்கலாம், இந்த படம் உள்ள என்ன அடுத்த படம்னு போட்டோம். தெரிஞ்சே சில பேர்லாம் தப்பான படத்தில் நடிப்பாங்க. இன்றைக்கு அவர்கள் வந்து ஒரு இடம் வாங்குவதற்காகவோ, ஒரு கார் வாங்குறதுக்காக, ஒரு நல்ல சொகுசு கார், ஒரு ஆடி கார் வாங்கணும், அதுக்காக ஒரு படம் நடிப்பாங்க சில பேர்லாம். அது நடக்கின்றது, இன்றைக்கு நடக்கின்றது, இது யதார்த்தமான உண்மை, இதை மிகப்படுத்திலாம் நான் சொல்லலை. அப்படிங்கிற ஒரு நடிப்பை அப்படி ஓகே ஓடலையே, அது நானப்பா பண்ணுறது, அந்த டைரக்டரை பொறுப்பை தட்டி கழிப்பது அப்படிலாம் இல்லாமல் அதிலே கூட இவ்வளோ சிரத்தை எடுத்துக்கொண்டு ஸ்டண்ட்டு வந்து அவர மாதிரி ஸ்டைலாக பண்ண முடியாது. நிறைய டூப் போட மாட்டார். பழைய 80-90 படங்களில் பாருங்களேன், அவர் பல்ட் அடிக்கிறது, சமர்சால்ட் அடிக்கிறது, நிறைய ரியலாக பண்ணியிருப்பார். காமெடி, அவரை மாதிரியான காமெடி வந்து, காமெடி நடிக்கிறது கஷ்டம், அதை விட கஷ்டம் காமெடிக்கு எழுதுறது. காமெடி படம்லாம் இப்போவும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அவர் பிறந்த நாளில் நான் அவர் பார்த்த ரசித்து சிரித்து வியந்த படம் மைக்கேல் மதன காமராஜன். எப்போல்லாம் வந்து நான் சிரிக்கணும்னு நினைக்கிறோம் அப்போல்லாம் அந்த படம் பார்ப்பேன். எப்போல்லாம் சிரிக்கணும்னா அப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த சீன். அதில் அந்த காமேஸ்வரன் கேரக்டர்லாம் வந்து உச்சபட்சம் வந்து அது மீன் வந்துடுது, போயிடுது, நின்றுட்டு இருக்கும், யாராவது மீன் பிடிக்க தெரிஞ்சவா இருக்கேடா அப்படின்லாம் கேட்பாரு. சொல்லும் போதே சிரிப்பு வருது, ரொம்ப அருமையாக இருக்கு. ஏ விஷம் கசக்கும் கொமட்டும், எங்கள் வீட்டில் ஆளும் இல்லை, அவங்களே இல்லை, எல்லாம் பொம்பநாட்டிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அப்பா வரத குட்டி, அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் புத்திசாலியாகிறது வந்து மிக எளிது, ஆனால் புத்திசாலியாக ஆகிட்டு ஒரு வெகுளியாக, ஒரு அசடனாக, ஒரு ஒன்றும் தெரியாதனாக நடிப்பது என்பது மிக மிக சவாலான விஷயம். அது ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். திரைக்கதை பற்றி, டிஜிட்டல் கேமராவை கொண்டு வந்ததை பற்றி நிறைய விஷயங்கள், சிஜியில் வந்து சிஜியெலாம் டீட்டெயில் படிக்கிறது, மேக்கப்புக்காக மெனக்கிடுறது, மேக்கப்புக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நடிகர் இந்தியாவிலேயே சொல்லுவேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் படமோ அவைஷமியோ வந்து ஒரு 3 மணி நேரம் சும்மா உட்கார முடியாது, சாப்பிட முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த 3 மணி நேரம் நீங்கள் சாப்பிட முடியாது, தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். ஏன்னா சாப்பிட்டீங்கன்னா அது வந்து இந்த சொட்டாவும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக, ரசிகர்களின் கைதட்டலுக்காக உழைத்த ஒரு மகா நடிகன். நம்ம சம காலத்தில் இருக்கிற சின்ன வருத்தம் அவர் அரசியல் அதெல்லாம் எனக்கு, அவர் இன்னும் நிறைய பண்ணிருக்கலாம் சினிமாவுக்கு, பண்ணணும், பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ரொம்ப மிக மிக முக்கியமாக என்னென்னா,
நல்ல இயக்குனர்களை மதித்தார். 80களில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான எல்லா இயக்குனர் படத்துலையும் அவர் நடிச்சிருந்திருப்பார். அவர் மகேந்திரன் அவர்கள் படத்தில் மட்டும் அவர் நடிக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி என்னென்னா ஒரு நல்ல இயக்குனராக என்ன வச்சு படம் பண்ணுங்க, இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் வந்து கே விஸ்வநாத்கிட்ட போய் கேட்குறது. இந்த மாதிரி பாலுமேந்திரா சட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப புது புது விஷயங்களை பண்ணி பார்த்தார். நிறைய விஷயம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் சீன் எடுக்கணும்னா எப்படி நடிக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ரொம்ப கஷ்டம். ரொமான்ஸ் சீன் பண்ணுறது இன்னொரு கஷ்டம். அவ்வளோ ஆத்மார்த்தமாக, ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வெவ்வேறு பெண்களுடன் நீங்கள் காதல் காட்சியில் நடிக்கும்போது நீங்கள் ஒரு அவ்வளோ அந்த ஹெமிஸ்ட்ரிலாம் சொல்லுவாங்க, அதை பார்த்தீங்கன்னா இவர் நடிக்கிறாரா உண்மையிலே காதலிக்கிறாராங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். நானே இப்போ ரொமான்ஸ் காட்சி பார்க்கணும், எப்படி பார்த்துருக்காரு, எப்படி பண்ணியிருக்காரு, ஓ இது எனக்கே டவுட் வருது, எப்படி இவ்வளோ இவ்வளோ நடிப்பை கொண்டு வர முடியுமா ஒரு காதல் காட்சியில். ஏன்னா காதல் காட்சியில் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து சத்யா படத்தில் சொல்லலாம், அமலாக்கு அவருக்கும் ரொம்ப ஒரு அருமையான காதல் காட்சி இருக்கும். பிரிவு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்து அந்த முட்டாள்கிட்ட சொல்லுங்க, அப்படி கண்ணிலே சொல்லுவாங்க, கண்ணிலே பேசுவார், அந்த ரொமான்ஸ் லுக்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அன்றைக்கு இருந்த நிறைய இளம்பெண்களுக்கு அவர் அவர் காதல் இளவரசனாக தான் இருந்தார். காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள், இவர் தான் அப்போ காதல் இளவரசன். ஒரு கட்டத்தில் அதை உடைக்கணும்னு பார்த்தார், வெறும் காதல் படம் பண்ணக்கூடாது, நிறைய காதல் படங்களை பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காக்கி சட்டை படம் நினைக்கிறேன், காக்கி சட்டை படத்துக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து காக்கி சட்டையை சகலகலாவில் ஒன்றும் படத்துக்கு வந்து ஷீல்டு கொடுத்துட்டு கமலஹாசனும் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவரும் காரில் போகும்போது இதெல்லாம் நாங்களே பண்ணிட்டப்பா, நீ ஏன்ப்பா இதே திரும்ப திரும்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் பண்ண பெரிய இடத்து பண்ணு தானே சகலகலாவில் ஒன்று, புதுசாக ஏதாவது பண்ணப்பா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் இருந்து அதுக்கப்புறம் தான் நிறைய பரீட்சையார்த்த முயற்சிகளுக்கு அவர் வந்ததாகவும் ஒரு தகவல் உண்டு. சினிமாவில் அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கதைகள்லாம் சொல்லுவாங்க, சுவாரஸ்யமாக இருக்காது, உண்மையாக பொய்யானலாம் தெரியாது, அது அவர் கமலஹாசன் அவர்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஸோ அதோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கலாம். அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சினிமா கொடுத்த ஒரு ஞானம் இருந்திருக்கு பாருங்க, வெறும் நடிகரை தாண்டி அவர் ஒரு பெரிய டைரக்டர், அவருமே ஒரு 1000 படங்களுக்கு மேலே பார்த்துருப்பார், ரொம்ப இதாக இருக்கு, கரண்ட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடிகன் எவ்வளோ உழைக்கணும் பாருங்கள், கரண்ட்டில் வந்து ஒரு ஜெய்பீம் வந்தால் பார்த்துருவார், அந்த டீமை கூப்பிட்டு பாராட்டுவார், ஒரு கமர்ஷியல் படம் வந்தால் பாராட்டுவார், கூப்பிட்டு பாராட்டுவார். இங்கே இல்லை மாலிக்னு மலையாள படம் அதுவும் பார்த்துட்டு அதை பற்றி அந்த டைரக்டரை பற்றி பேசுவார். ஸோ கரண்ட்டில் இருக்கணும்னா அவ்வளோ படங்கள் பார்க்கணும், அவ்வளோ படங்கள் பார்க்குறதுக்கு நேரமே அவரை போன்ற ஒரு ஆளுகளுக்கு நேரம் கிடைக்காது. ஆனால் தொடர்ந்து அதான் செஞ்சிட்ருக்காரு, படம் பார்க்குறாரு, படம் பண்ணுறாரு, படத்தை பற்றி சிந்திக்கிறாரு, படத்தை எழுதுறாரு, படம் எடுக்கிறாரு, படம் ரிலீஸ் பண்ணுறாரு, ப்ரெஸ் மீட்டு மீடியா இதுக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப பெரிய விஷயம், இவ்வளோ ஒரு 200 படங்களுக்கு மேலே வந்து மக்களை மகிழ்வித்து, அதுவும் நான் பாருங்கள் 70, 80, 90 ரெண்டாவது கிட்டத்தட்ட 50 வருடங்கள், அவர் 50வது கொண்டாடிந்தாலும் ஆக்டிவாக இருந்தது 70களுக்கு அப்புறம் தான். ஸோ ஒரு 50 வருடங்கள் தொடர்ந்து எந்த துறையாக இருந்தாலும் அது மிகப்பெரிய சாதனை தான். அதில் சினிமா துறை இருக்கும்போது நிறைய பேர் அவுட் டேட் ஆகிடுவாங்க, அவருக்கு பின்னாடி வந்து அவருக்கு முன்னாடி நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க, இன்னும் களத்தில் நிற்கிறார், அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டை தக்க வைக்கிறது பெரிய ஒரு பெரிய விஷயம். முதல்ல நீங்கள் ஒரு மார்க்கெட்டை பிடிக்கணும், 70களிலே மார்க்கெட். ரஜினி சார் சூப்பராக சொல்லிப்பார், நான் வரும்போதே அவர் சூப்பர் ஸ்டாருங்க, கமல் அவர்கள் நான் அப்படி தான் பார்த்தேன், நான் வரும்போதே அவர் ஸ்டார்ஸ் அப்படிங்கும்போது மலையாளம் கன்னடம் இத்தனை மொழிகள் தெரிந்தது, இன்னும் பரிச்சாத்தமே நிறைய படங்கள் அவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெறும் கமர்ஷியல் படங்களை தாண்டி இந்த பிக்பாஸ் எல்லாம் கூட இன்னும் நிறையா, ஏன்னா நேரம் மனிதனுடைய நேரம் என்பது மிக முக்கியமான விஷயம். வருடத்துக்கு அவர் 3-4 படங்கள் பண்ணால், ஒரு 2 கமர்ஷியல் 2 எக்ஸ்பெரிமெண்டல் இதெல்லாம் பண்ணாருன்னா தமிழ் சினிமாவுக்கு, இப்போ ஒரு பேன் இண்டியா மூவிலாம் அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு விட்டது, அவரும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் பேன் இண்டியா மூவிக்கான ஸ்டார்ஸ் முதல்ல, அதாவது சவுத்தில் நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஹிந்தியில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவர் ஹிந்தியில் போய் ஹிந்தியில் போய்லாம் ஜெயிக்கவே முடியாது, அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்துக்க மாட்டாங்க, அங்கே போய் தடம் பிடிச்சதுன்னு மிக முக்கியமான விஷயம். நான் அவரிடம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன், கதாபாத்திரங்களை உருவாக்குற கதாபாத்திரங்களை செதுக்குதல், அவர் கதாபாத்திரங்களை எல்லா கதாபாத்திரங்களையும் அவர் கவனிப்பார், கூட நடிக்கிறவங்க. ஏன்னா ஒரு நடிகனுக்கு சக நடிகன் சரியாக நடிக்கலான்னா நம்ம ஷார்ட்டே வேஸ்ட் ஆயிரும், நம்ம உயிரை கொடுத்து நடித்து பக்கத்தில் ஒருத்தர் சரியாக நடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷார்ட் வேஸ்ட். ஒரு ஷார்ட்டில் நடந்தது நடந்த மேஜிக் இன்னொரு ஷார்ட்டில் நடக்கவே நடக்காது, ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு மேஜிக். ஏன்னா நம்ம ரோபோ கிடையாது, கரெக்டாக 10வது செகண்டில் கையை தூக்கி இப்படி நிப்பாட்டணும், 12வது செகண்ட் இங்கே பார்க்கணுன்னெலாம் இருக்காது, ஒவ்வொரு ஷாட்டும் ஒரு மேஜிக்.
டைம் மாறி டைம் ரிவைண்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ சக நடிகரையும் மழித்து நல்ல நடிகர்னா எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு பாராட்டுவார், நல்ல டெக்னீஷியன் பாராட்டுவார், நல்ல டெக்னீஷியனை கூட வச்சுக்குவார், சின்ன பசங்களை எல்லாத்தையும் கூட வச்சுக்குவார். புது புது டெக்னிக்ஸ் தெரிஞ்சு எடிட்டராக இருந்தாட்டும் சிஜி ஆகட்டும் கேமரா இருந்தாட்டும் புதுசாக ஒரு டெக்னிக், இன்றைக்கி புதுசாக ஒரு டெக்னிக் வந்துருச்சுன்னா அது மாணவராக இருக்கிறார். ஒரு 67 வயதில் மாணவராக இருக்கிறதுலாம் வந்து எனக்கெல்லாம் தெரியும், நீங்களாம் பொடி பசங்கடா, எனக்கு நான் பார்த்து வளர்ந்தவனடா, என் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையாங்கிற மாதிரி கூட அவர் பார்க்கலாம். ஆனால் அப்படி கிடையாது, புதுசாக ஒரு மாணவன் மாதிரி அந்த பெரிய விஷயம். அதெல்லாம் நிச்சயமாக அவர் இன்னும் நீண்ட நெடிய ஆயுளுடன் மக்களுக்கு நிறைய படங்கள் பண்ண வேண்டும். ஏன்னா என்னை பொறுத்தவரை அவருக்கு கலைஞானி கமலஹாசன் அவர்கள் படங்களில் கதாபாத்திரங்களில் வாழ்கிறார். அதனால் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளணும். நான் அவர் இன்னும் போகலாம், நிச்சயமாக அது நடக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.